வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரிக்கல் ஹவுஸ் ஒயரிங்க்கு எப்படி எலக்ட்ரிக்கல் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் பேசிக்காக ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் போர்டை மாட்டணும். ஸோ சுவிட்ச் போர்டு எப்படி மாட்டணும்னு தெரியாது. ஸோ ஒரு சுவிட்ச் போயிடுச்சு அப்படின்னா அந்த சுவிட்சை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரியாது இல்லையா. ஸோ அதை பற்றி நம்ம இதை பார்க்கலாம். அது இல்லாமல் நம்மக்கிட்ட ட்ரைனிங் கற்றுக்க வர்றவங்க ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஆரோ பியூரிஃபயர், மைக்ரோவேவ், அதாவது ஹோம் அப்ளைன்சஸ், இதெல்லாமே சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பேசிக்ஸ் இருந்தால் போதும். அது இந்த ஒரு வீடியோவில் வர பேசிக்ஸே போதுமானது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் எடுக்க போகிற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வயரிங்க்கு தேவையான வீடியோஸ் தான் எடுப்பேன். ஸோ அது வேறு. ஸோ இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சுவிட்ச் போர்டுக்கு எப்படி லைன் கொடுக்கணும், ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும், ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு எரிய வைக்க என்னென்ன தேவை, அதை தான் இப்போ நான் ஒரு டயக்ராமாக போட போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சு டு ஒரு சுவிட்சுக்கும் ஒரு சாக்கெட்டுக்கும் எப்படி லைன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டயக்ராம் போட போகிறேன். அதுக்கடுத்து நாலு சுவிட்சு ரெண்டு சாக்கெட் போட்டு அதுக்கு எப்படி நம்ம லைன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த டயக்ராம் போட்டு ப்ராக்டிக்கலாகவும் நான் காமிக்க போகிறேன். சரிங்களா. இப்போ நம்ம சர்க்கியூட்டில் போயிடலாங்களா. சுவிட்ச் போர்டு வயரிங் டயக்ராம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு பல்பு எரிய வைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சுவிட்ச் தேவை. ஓகேங்களா. சுவிட்சு இல்லாமலும் எரிய வைக்கலாம். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன். இது வந்து பல்பு. இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன கொடுப்போம், ஒரு இடத்துல ஃபேஸ் லைன், இன்னொரு இடத்துல நியூட்ரல். அதாவது ஒரு பல்புக்கு ரெண்டு வயர் தேவை. ஒரு பல்பு எரிய வைக்கணும்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஃபேஸும் இன்னொரு இடத்துல நியூட்ரலும் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ இதுவே ஒரு சுவிட்சு மூலமாக கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை வச்சு நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ண முடியும், சுவிட்ச் போர்டையும் நீங்கள் அமைச்சிக்க முடியும். ஓகேவா. இப்போது நியூட்ரல் இங்கே கொடுத்துட்டேன். ஓகேங்களா. நியூட்ரல் நேராக கொடுத்துட்டேன். இங்கே போகுது இல்லையா, நேராக ஃபேஸ் போகுது இல்லையா. இங்கே போனோடனே இங்கே பல்புக்குள்ளே போடுது, இங்கேயும் நியூட்ரல் பல்புக்குள்ளே போடுது, அங்கே பல்பு வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ இங்கே வந்து நியூட்ரல் தனியாக கொடுத்துட்டேன். ஃபேஸ் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சுவிட்ச் ஆட் பண்ணுறேன். அந்த இடத்துல சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்கும். அந்த ரெண்டு பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட்டை பல்புக்கும் ஒரு பாயிண்ட்டில் ஃபேஸும். சுவிட்ச் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை நம்ம இப்போ இந்த சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணும்போது, அதாவது இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது பல்பு எரியும், சுவிட்சை ஆஃப் பண்ணும்போது இந்த இடத்துல பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகும்போது இங்கே க்ளோ ஆகாது. ஓகேங்க. ஸோ அதுதான் இப்போ தான் ஒரு சுவிட்சை போட்டு பல்பு எரிய வைக்கிற ப்ரொசீஜர் இது தான். இப்படி தான் நம்ம வீட்லேயும் லைன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு சாக்கெட்டு ஒரு சுவிட்சுக்கு மட்டும் லைன் கொடுத்து பார்ப்போம். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு பல்பு எரிய வைக்கிறதுக்கு ரெண்டு வயர் இருந்தால் போதும், ஆனால் கண்டினியூஸாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் லைன் போட்டிங்க அப்படின்னா. ஸோ அதை ஒரு சுவிட்ச் மூலமாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ இங்கே போட்டிருக்க மாதிரி ஒரு சுவிட்சை போட்டிங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த டயக்ராம் இல்லை கொஞ்சம் தெளிவாக தெரியலை அப்படின்னா நான் கொஞ்சம் பெருசாக கூட போடுறேன். இப்போ பாருங்கள், சுவிட்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு டெர்மினல் இருக்கும். ரெண்டு டெர்மினலில் இது டாப்பு, இது பாட்டம். பாட்டமில் வந்து நான் இப்போ வந்து ஃபேஸ் கொடுக்குறேன். எப்போவுமே சுவிட்சில் வந்து என்ன வரும்னா ஃபேஸ் மட்டும்தான் சுவிட்சில் இருந்து ஷிஃப்ட் ஆகும். நியூட்ரல் வரவே வராது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபேஸ் மட்டும்தான் சுவிட்சில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ நான் இப்போ பல்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நியூட்ரல் எடுத்துக்கிறேன். இப்போது இங்கேருந்து நியூட்ரல் ஒன்று போகுது. அப்போது தனியாக ரெண்டு வயரையும் இங்கே ஒன்றாக்கிட்டு பல்பு தனியாக எடுத்துட்டேன். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சுவிட்சு. இப்போ சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபேஸ் கொடுத்தோன்னே நாம் எப்போ சுவிட்சை ஆன் பண்ணுறோமோ இது இங்கே தான் ஃபேஸ் நிற்கும். ஆஃபில் இருக்கும்போது இங்கே நிற்கும். எப்போ சுவிட்சை ஆன் பண்ணுறோமோ ஆன் பண்ணும்போது லைன் இங்கே மாறிடும். மாறின உடனே பல்பு க்ளோ ஆகும். சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பல்பு வந்து ஆஃப் ஆகிடும். இது வந்து பேசிக்கு. ஓகே, இப்போ இது வந்து புரிஞ்சது இல்லையா. நெக்ஸ்ட் வந்து
டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சாக்கெட் கொடுத்து இப்போ ஒரு நம்ம சார்ஜர் போடுறோம், அந்த பிளக்ல இருந்து லைட்டுக்கு கனெக்ஷன்ஸ் எடுப்போம், பிளக் மாட்டுறோம் இல்லையா, ஸோ அதில் வந்து லைட்டுக்கு கனெக்ஷன்ஸ் கொடுப்போம், மோட்டாருக்கு கனெக்ஷன் எடுப்போம், அதை சார்ஜர் போடுறது, ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சாக்கெட்லேருந்து தான் நம்ம லைன் எடுப்போம். ஸோ அந்த சாக்கெட்டுக்கு இப்போ எப்படி லைன் கொடுக்கலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்படி தான் த்ரீ பின் சாக்கெட் இப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி லைன் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு சுவிட்ச் மூலமாக தான் எல்லாத்துக்குமே எல்லா சாக்கெட்டுக்கும் ஒரு சுவிச் மூலமாக தான் நம்ம கொடுக்கணும். அதே பல்பாக இருந்தாலும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். பக்கத்துலேயே ஒரு சுவிட்சை நான் போடுறேன், சுவிட்சு போட்டேன், அதுக்கு ரெண்டு டெர்மினல் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு எண்டுலேயும் டாப் வந்து பாட்டமில் எப்போவுமே இன்புட் கொடுக்கணும், மேலே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் கொடுக்கணும். அதாவது டாப்பு பாட்டம் பாட்டம் இங்கே நான் சொன்னதே தான், பாட்டமில் ஃபேஸ் கொடுத்து மேலே வந்து லைட் எடுத்துட்டு பல்பு கொடுத்துருக்கலையா, சேம் அதே ப்ரொசீஜர் தான். அந்த பல்புக்கு பதிலாக இந்த சாக்கெட், வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. பாருங்கள் இந்த இடத்துல சுவிட்சுக்கு பாட்டமில், இங்கே பாட்டமில் ஃபேஸ் கொடுத்துருக்கேன்னா சேம் அதே மாதிரி இங்கே பாட்டமில் நான் ஃபேஸ் லைன் கொடுக்குறேன், அதாவது ரெட் கலர் ஒயர் ஓகேங்களா ஃபேஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல என்ன வரும், சேம் அதே ஃபேஸ் தான் வரும். சுவிட்சை போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு லைன் வரும். இங்கே லைன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேஸ்னு இங்கே டாப்பில் எப்போவுமே சாக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஃபேஸு நியூட்ரல் எர்த் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நான் இப்போ சாக்கெட்டை எடுத்து காமிக்கிறேன், அது சேருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் த்ரீ பின் சாக்கெட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நல்லா பாருங்கள். ஒன்று கேமரா சரியாக தெரியலை, தெரியுதுங்களா என்னு போட்டிருக்கா, என்னன்றது நியூட்ரல். அடுத்து பாருங்கள் இங்கே எல்லுன்னு போட்டிருக்கு, எல்லுன்றது வந்து பார்த்தீங்கன்னா லைன், அதான் ஃபேஸ். எல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனுன்னு சொல்லுவாங்க, ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து என்னன்றதுனால நியூட்ரல். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுதான் கிரவுண்ட் சிம்பிள். அது எப்படி இருக்கும் அப்படின்னா நான் வரைஞ்சி காமிக்கிறேன், இதுதான் கிரவுண்ட் சிம்பிள். ஸோ இந்த கிரவுண்ட் சிம்பிள் வந்து எப்போ தேவை அப்படின்னா, நம்ம த்ரீ பின் யூஸ் பண்ணும்போது, அதாவது கிரைண்டர், மிக்சி, மோட்டார் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஐட்டம் யூஸ் பண்ணும்போது நமக்கு கிரவுண்ட் தேவை. ஸோ ஒரு பல்பு எரிய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு கிரவுண்டு தேவையில்லை ஓகேங்களா. இப்போ நம்ம டயக்ராமுக்கு போயிடுவோம். நான் என்ன சொல்லியிருக்கேன், சுவிட்சிலேருந்து எப்போவுமே ஃபேஸ் ஃபேஸ் அப்படின்றப்ப இங்கேயும் பீன் பீன் இருக்கு இல்லையா, இங்கே பீன் இருக்கும் ஆர் எல் இல்லைனா எல்னு இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து லைன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த லைன் தான். ஆல்ரெடி நான் நீங்கள் அங்கே சொன்னதை அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணலாம், இந்த லைனை அப்படியே கொண்டு வந்து இங்கே ஃபேஸுக்கு நான் கொடுத்துட்டேன். அப்போ நியூட்ரல் எங்கேருந்து வரணும், நியூட்ரல் தனியாக அங்கேருந்து வருதுங்களா பல்பு கெரிய கெளி வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ நியூட்ரல் தனியாக நான் இங்கேருந்து எடுத்துக்கிட்டேன், நியூட்ரல் தனியாக கொடுத்துட்டு இங்கே ஃபேஸ் கொடுத்துட்டோம், அதாவது ரெண்டு ரெண்டுமே இங்கே வந்துருச்சு ஓகேங்களா. இங்கே ஃபேஸு இங்கே நியூட்ரல், இங்கே ஃபேஸு இங்கே நியூட்ரல் இப்போ கொடுத்ததுனால ஃபேஸ் மட்டும் சுவிட்சு இப்போ எப்போ சுவிட்சு போகிறோமோ அப்போது நமக்கு இந்த இடத்துல வந்து சப்ளை வர ஆரம்பிச்சிடும். மோட்டாரோ இல்லை ஃபேனோ இல்லை அதாவது ஏதாவது ஒரு பல்புக்கோ நம்ம தனியாக இங்கேருந்து லைன் எடுக்கும்போது ரெண்டு சாக்கெட்டை உள்ளே ப்ளக் பண்ணும்போது நமக்கு லைட் எரிய ஆரம்பிக்கும். அப்போது ஒரு சாக்கெட்டுக்கு லைன் கொடுக்கணும்னா இந்த சுவிட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த சாக்கெட் ஆன் இது ஆன் ஆகிடும், சுவிட்ச் ஆஃபில் இருக்கும்போது இது ஆன் ஆகாது. ஆனால் நியூட்ரல் மட்டும் ஏன் டேரெக்டாக போகுது, இது சுவிட்ச் மூலமாக தேவையில்லையா அப்படின்னு அதாவது பேசிக்காக இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அது சொல்ல கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே காமன், நியூட்ரல் அப்படின்றது காமன், எல்லாத்துக்குமே நியூட்ரல் வந்து சுவிட்சு கொடுக்காம அப்படி டேரெக்டாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஹவுஸ் ஒயரிங் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் வந்து எப்போவுமே காமன் தான். பாருங்கள் இங்கேயும் நியூட்ரல் காமனாக போயிருக்கும், டேரெக்டாக போயிருக்கும், இங்கேயும் நியூட்ரல் போயிருக்கும், காமனாக போயிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போட்டிருக்கேன் இல்லையா, ஃபேஸில் மட்டும் தான் சுவிட்ச் போட்டிருக்கேன். இங்கேயும் பாருங்கள் ஃபேஸில் மட்டும் தான் சுவிட்ச் போட்டிருக்கேன், இங்கேயும் சேம் அதே ஃபேஸில் மட்டும் தான் சுவிட்ச் போட்டிருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பேசிக், இது வந்து நார்மல் பேசிக். ஒரு பல்ப் ஏரிய வைக்கிறதுக்கு இங்கே சர்க்யூட் போட்டிருக்கேன். ஸோ ஒரு சாக்கெட்டுக்கும் ஒரு சுவிட்சுக்கும் கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான சர்க்யூட் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த பேசிக் இருந்தாலே நீங்கள் வீட்டில் இருக்கிற எவ்வளோ எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் சப்ளை எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலு சுவிட்சு ஒரு ரெண்டு சாக்கெட் போடுற மாதிரி பார்ப்போம், இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு சாக்கெட்டு ரெண்டு சுவிட்சு போடுற மாதிரி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மற்ற இதில் பார்க்கலாம்.
இப்போ இதுவே ரெண்டு சுவிட்ச் ரெண்டு சாக்கெட் அப்படினா அதே மாதிரி ரெண்டு சுவிட்ச நான் வரையிக்கிறேன் இது ஒரு சுவிட்ச் பாக்ஸ் னே வெச்சுக்கோங்க நான் வரையிட்டு நான் பாக்ஸ் கட்டிறேன் स्विच्चे, स्विच्चे, सॉकेट, इधर वाले सॉकेट है, ओके ला, सो इप्पो अंदर बाती के ना, ना येर कने वे सुना मत रीडा, सेम कॉन्सेप्ट था, फेस उन्हें यंगर नो रहो बीन बाती के ना सो इत वो स्विच बोर्ड कनेक्ट पड़ेंगे इेस वो नमुक वे मेन बोर्ड मेन बोर्ड अब मेन बोर्ड फेस वो फेस फेस वो डेरेक्टा ये अब पाती अब ये ना आलरे चलिया स्विचो बाटम सैड के फेस वो आरमी स्विचो बाटम फेस इतनी और स्विचुकेन इतना एलिएन वरेंन दाँ लिंक पड़पो इंतजीं लिंक पड़ा सर इंतजार सर सो इपी एड़ा नर वयर्स देवपड़ो इनपे लिंक वर वयरे इंतको इतक स्क्रू पे टाइप पड़िड़वा सो फेस वो रेडिया न्यूट्रल एपी अब पाती न्यूट्रल 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 इप्पो इदु वंदु पाथींगना न्यूट्रल इदुक्कु कोडुत्ताच्चु इंगे इडत्तुल न्यूट्रल वंदिरुक्कु इंगे लाइन लाइन अदावदु फेस लाइन आर फेस इंदे इडत्तुल एर्त इंगेयुम एर्त इंगे लाइन फेस सो इंदे माधिरी इरुक्कुम्बोधु वंदु पाथींगना सरी ओरु निमिषम न्यूट्रल इंतना न्यूट्रल कोलिया सो वो एपी लाइन को अब पाती न्यूट्रल इंत ना एटिया सो इत वो नम फेस वो इतक लिंक पड़ोियाँ न्यूट्रल लिंक पड़पो इंत नम और वयरे टेपड़ी तनिया कोई न्यूट्रल तनिया पड़ी न्यूट्रल टू न्यूट्रल फेस वो नम तनिया को फेस वो कामन की बाटम को मटा कामन एपा अगे मेल पनी तनिया नमुक इतनी पाती अब बल्क लाइन को सेंेम अद प्सिजर इंतन एन कोाची इं पड़ा इंन एन कोलिया सिंपल मुझे इन कोलिया न्यूट्रल नम को फेसू नम को इन पड़ा इतच नम एन पड़ेमो आन पड़े नमुक इंन वो स्विच आन नमुक इं सप्ले सेंेम अदारे ओके नालु स्विच रे साकेट काम करें पाकेंसिक्सा नया नैचा एलक्ट्रिकल अब अव्लो वयर वो मेन बोर्ड भयंकर वयर अब नैचा वर कानसप्टा और स्विच बोर्ड मटी वयरी पड़ कटी अब एंर एलक्ट्रिकल अपार्टमेंटेटालों सर एंर इटमेटालों सर सेम प्सिजर प्सिजर एलिएा ओके चिना कानसप्त परिये वर्कू एलिए वर्कन इतमी अब वरुकोलें मतबड़ी चिन्ह पाक्सलोदा अब वो परे सैस वो मतबड़ी एंर इन कानसप्टे नालु स्विच और साकेट पार तो नालु स्विच रेंडु साकेट पोडुरेन
சரிங்களா. இப்போ நாலு சுவிட்சுக்கும் எல்லாத்துக்கும் டெர்மினல்ஸ் போட்டுடுறேன். மேலே இருக்கிறது டாப்பு பாட்டம் எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது ஒரு பார்க்கும்போது தெரியும் டாப்பு பாட்டம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா ஒரு கோடு ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு கோடு போட்டிருந்தாங்கன்னா அதுதான் பாட்டம், அதை தான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போட்டிருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் சாக்கெட் வாங்கிக்கிறேன். இது எல்லாமே சுவிச்சஸ்ஸு சின்னதாக போட்டிருக்கிறதெல்லாம், இது சாக்கெட். சாக்கெட்டில் எர்த்து லைனு ஃபேஸு நியூட்ரல் ஃபேஸு எர்த்து. ஸோ இப்படி இருக்குது ஓகேங்களா. இப்போ நம்ம லைன் கொடுக்கணும். பேசிக்கலாக நான் உங்களுக்கு சொன்னேன், பேசிக் என்ன சொன்னேன், வர்ற ஃபேஸு ஃபஸ்ட்டு சுவிட்சுக்கு தான் போகும், வேறு எங்கேயுமே போகாது. சுவிட்ச் போர்டை பொறுத்த வரைக்கும் வர்ற ஃபேஸ் டைரெக்டாக சுவிட்சுக்கு தான் போகும். அப்போ மெயின் போர்டிலேருந்து வர்ற நான் ஒரு பாக்ஸ் வந்து கட்டிடுறேன். சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கும் தெரியா இருக்கும். நான் வெறும் சுவிட்ச் சாக்கெட் மட்டும் போட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நான் இப்போ வந்து இப்போது இந்த சுவிட்ச் பாக்ஸை போட்டேன் இல்லையா, ஃபேஸ் வந்து வருது. இப்போ ஃபேஸ் நம்ம எங்கே போகணும், நான் எப்பயும் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும், அதாவது சுவிட்சோட பாட்டமுக்கு போயிடுச்சு இல்லையா. அப்போ பாட்டம்லேருந்து எங்கெங்கே போகணும், பாட்டம்லேருந்து எல்லா சுவிட்சுக்குமே பாட்டம் டு பாட்டம் லிங்க் பண்ணிட வேண்டியதான். பார்த்துக்கோங்க, நாலு சுவிட்சுக்குமே லிங்க் பண்ணிட்டேன். நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே ரெண்டாவது சுவிட்சை தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இங்கே கொடுத்தாலும் ஒன்று தான், இங்கே கொடுத்தாலும் ஒன்று தான், இங்கே கொடுத்தாலும் ஒன்று தான், இங்கே கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் லிங்க் பண்ணி விட்டுக்க போகிறீங்க. ஸோ எங்கே கொடுத்தாலும் ஒன்று தான். ஸோ இப்போ பாட்டமில் வேலையை முடிஞ்சாச்சு ஓகேங்களா. பாட்டம் டாப். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ எல்லா சுவிட்சுமே எதுக்காக இத்தனை சுவிட்ச் போட்டிருக்கோம் அப்படின்னா, சாக்கெட்டுக்கு எப்போவுமே ஒரு சுவிட்சை போட்டால் தான் ஒரு சாக்கெட் வந்து ஆன் ஆகும், பல்ப் எரிய வைக்கலாம், சார்ஜர் போடலாம். ஸோ அதே மாதிரி அப்போ ஒரு சுவிட்சுக்கு நான் ஒரு சாக்கெட்டை யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அப்போ ஒரு சுவிட்சுக்கு ஒரு சாக்கெட்னா, அப்போ இங்கேருந்து வர ஃபேஸு இங்கே லைனை ஃபேஸ் லைன் எடுத்துகிட்டு போய் நான் இதுக்கு ஃபேஸில் கொடுத்துட்றேன். இங்கே நான் நியூட்ரல் எடுத்துக்கிறேன். இங்கே வர நியூட்ரல் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக கொண்டு போயிட்டு இங்கே நியூட்ரல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த நியூட்ரலில் நான் லிங்க் பண்ண போகிறேன், இந்த நியூட்ரலில் நான் லிங்க் பண்ணிட்டேன். அப்போ இதுக்கு ஒரு நியூட்ரல் தேவையில்லையா, இந்த நியூட்ரல் எங்கேருந்து இருக்கலாம். ஸோ நீங்கள் இங்கேருந்து நியூட்ரல் எடுத்தாலும் சரி, இங்கேருந்து எடுத்தாலும் சரி, நான் இங்கேருந்தே நியூட்ரல் நான் எடுக்கிறேன் ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடமும் ரெண்டு இடமும் காமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒயர் ஒட்டலை அப்படின்றதுக்காக இந்த யூ ஷேப்பு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நியூட்ரல் நான் போட்டுருவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து டைரெக்டாக எப்போ வர மாதிரி ஃபேஸில் கொடுத்தாச்சு. ஸோ எர்த்து வந்து எப்போ கொடுப்போம், எர்த்து வந்து நமக்கு எல்லா சாக்கெட்லேயுமே எர்த்து கண்டிப்பாக வந்தே ஆகணும். நியூட்ரல் ஃபேஸு இங்கே கொடுத்தாச்சு, மேலே டாப்பில் இருக்கிற சிங்கிள் பின்னு தான் நமக்கு எப்போவுமே எர்த்து. ஸோ எர்த்துக்கு எப்படி கொடுக்கலாம், எல்லாமே காமன் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி எர்த்தை வந்து தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு டாப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு இதெல்லாம் கொடுத்துடலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள், நான் தனித்தனியாகவே வச்சு போட்டு காமிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சாக்கெட்டு கூட தனியாக வச்சு காமிச்சிட்றேன். ஏன்னா அப்படின்னா இப்போ எர்த்தை வந்து நான் முன்னாடி காமிக்கல, இப்போ தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் வெறும் ஒரு சாக்கெட் போட்டு ஒரு சுவிட்சை போட்டு நான் அதுக்கு காமிச்சிட்றேன் ஓகேங்களா. ஸோ இப்போ லைன் கொடுத்தாச்சு, அதாவது திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் நிறைய அதாவது பாதிக்கு மேலே இது பண்ணிவிட்டு புரியலைன்னா திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த ஒரு சின்ன பேசிக் ஃபஸ்ட்லேருந்து எடுத்தலையா, அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வரும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் இந்த டைலிங் புரியலைன்னா திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து இதையே திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். எர்த் டு எர்த் லிங்க் பண்ணியிருக்கேன், நியூட்ரல் டு நியூட்ரல் லிங்க் பண்ணியிருக்கேன், ஃபேஸ் டு ஃபேஸ் சுவிட்சில் மட்டும்தான் லிங்க் பண்ணணும், மற்ற மேலே வர வயசில் கிடையாது. அதாவது ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்தாச்சு, இன்னொரு லைன் கொடுத்தாச்சு, அப்போது ஒரு சுவிட்சு ஒரு சாக்கெட்டோட வேலை முடிஞ்சு போச்சு, இன்னொரு சுவிட்சு இன்னொரு சாக்கெட்டோட வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்குது, ரெண்டு சுவிட்ச் இருக்குது. அப்போ அந்த ரெண்டு சுவிட்ச் எங்கே கொடுக்கலாம்னு கேட்டோம் அப்படின்னா, ஒரு சில இடத்துல டம்மியாக விடுறவங்க டம்மியாக விட்டு வைப்பாங்க. ஸோ இதை வந்து நான் வேறு இடத்துக்கு கொண்டு போகணும், ஒரு பல்ப் எரிய வைக்கணும், நான் வந்து வெளியே இப்போ கிறிஸ்மஸ் லைட்லாம் போடுறேன், ஸோ அந்த இடத்துக்கு ஒரு பல்ப் வேணும், இல்லை எனக்கு ஒரு சீரியல் இல்லை ஒரு பல்ப் ஏரியா வைக்கணும், இல்லை ஒரு ஃபேன் ஏரியா வைக்கணும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அது பிஸ்னஸ் லைட் போடணும்னா நமக்கு சாக்கெட்லாம் எடுத்துக்க போகிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சுவிட்ச் இருக்குல்ல, சுவிட்சிலேருந்து எங்கே யூஸ் பண்ணலாம், ஒரு ஃபேனுக்கோ ஒரு பல்புக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம எடுத்து ஒரு லைன் எடுத்தாச்சு இல்லையா, இங்கேருந்து ஃபேஸ் வந்துருச்சு ஓகே. நியூட்ரல் எங்கேருந்து எடுக்கலாம், நியூட்ரல் இங்கேருந்து சாக்கெட்டுக்கு மட்டும்தான் நான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. இங்கேருந்து சாக்கெட்டுக்கு மட்டும்தான் எடுக்கணும். ஸோ நீங்கள் இங்கேருந்து எடுத்தாலும் சரி தான், நியூட்ரல் இங்கேருந்தே வந்துருச்சு, அப்போது நாம் இங்கேருந்தே ஒரு பல்புக்கு எடுக்கணும்.
அவ்வளோதான். இப்போ எப்போ இந்த சுவிட்சை போடுறோமோ அப்போ இந்த பல்பு க்ளோ ஆகும். ஸோ இந்த சாக்கெட் இந்த சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் போட்டோம் அப்படின்னா இதுக்கு ஃபேஸ் இங்கே போயிடும், நியூட்ரல் இங்கே வந்துடும். ஒரு ஃபேன் இப்படி தான் ஃபேன்ஸ் ரெண்டாகுது இவ்வளோதான். ஸோ அந்த எர்த்துக்கு நான் சொல்லியிருந்தேன்லையே புரியாமல் இருக்கலாம், நான் ஒரே ஒரு சுவிட்சில் மட்டும் நான் அதை போட்டு காமிக்கிறேன். ஒரே ஒரு சாக்கெட் மட்டும் போட்டு தெளிவாக புரியுற மாதிரி எர்த்து நியூட்ரல் ஃபேஸு சுவிட்ச் இது சாக்கெட்டு பாட்டம்க்கு எப்போவுமே முன்னாடி சொன்ன மாதிரி ஃபேஸ் வந்துருச்சு. அவுட்புட்டில் வந்து ஃபேஸ் எங்கே ஷிஃப்ட் ஆகணும், ஃபேஸ் வந்து இங்கே இருக்கிற ஃபேஸுக்கு போயிடும். நியூட்ரல் வந்து நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். இது ஃபேஸு நியூட்ரல் இங்கேருந்து போயிடும். இப்படி தான் ஒரு சுவிட்சுக்கும் ஒரு சாக்கெட்டுக்கும் லைன் நம்ம கொடுக்கணும். இதுவே ஒரு எர்த்து இப்போ வந்து ஃபேஸ் நியூட்ரல் போயிடுச்சு, த்ரீ பின் சாக்கெட்டுக்கு எப்போவுமே எர்த்து வரும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எர்த்து மெயின் போர்டில் நமக்கு வந்துருக்கோம், அந்த எர்த்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த இடத்துல கொடுத்துட போகிறோம். இவ்வளோ தான் ஒரு சுவிட்ச் போர்டோட கனெக்ஷன் இவ்வளோ தான். இதுவே ரெண்டு சாக்கெட் ரெண்டு சுவிட்ச் இருந்தாலும் இப்படி தான் வரும். ஸோ ரெண்டு சுவிட்ச் ரெண்டு சாக்கெட் இருக்கும்போது நியூட்ரல் டு நியூட்ரல், அதாவது எர்த் டு எர்த்து, இது ரெண்டு இப்படி லிங்க் பண்ணிப்போம். அஞ்சு சாக்கெட் இருந்தாலும் அஞ்சு சாக்கெட்டுமே இந்த எர்த் டு எர்த் லிங்க் ஆகும், நியூட்ரல் டு நியூட்ரல் காமனாக போயிடும். ஃபேஸுக்கு என்ன வரும்னா ஃபேஸ் மட்டும்தான் சுவிட்ச் மூலமாக வரும். சுவிட்சை கண்ட்ரோல் பண்ணி தான் அந்த ஃபேஸ் வந்து இங்கே நமக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து சேரும். ஸோ அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம சுவிட்சை ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு நாலு சுவிட்சு ரெண்டு சாக்கெட் போடுற மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துருவோம். நான் இப்போ இதில் சொன்ன மாதிரி தான் நமக்கு இப்போ பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த டயக்ராமே நான் காமிக்கிறேன், இதை பார்த்துக்கோங்க. சேம் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஒரு சில வீட்டுக்கு எர்த்து இல்லை, நான் ஒரு சுவிட்ச் போர்டு மட்டும் தயார் பண்ணுறேன் அப்படின்னா எர்த்து இல்லை, எர்த்து வேணாம் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். ஸோ ப்ரொசீஜர் படி எப்போவுமே எர்த்து தேவை. இப்போ நான் பண்ண போகிறதுல இங்கே வந்து எங்கள் எர்த்து கிடையாதுன்றதுனால நான் ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் கொடுக்க போகிறேன். இப்போ இதோட தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.